முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஆறு முடிய அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளைத் திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்த போது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு யோவான் எழுதிய நச்சுதிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீ இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மை கேட்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்து செய்தி கிறிஸ்தேசம் தொலைக்காட்சியினுடைய பெருமக்களை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார் என்பதை யோகான செய்தி மிக அழகாக பல்வேறுபட்ட இடங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் வாழ்வு பெரும் பொருட்டு அந்த வாழ்வை நிறைவாக பெரும் பொருட்டு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்பதை ஆண்டவர் இயேசு முழுமையாக வெளிப்படுத்துகின்றார் நிக்கதேம் இயேசுக்கும் இடையில் நிகழ்ந்த அந்த உரையாடல்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் தந்தை இறைவன் எதற்காக இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பினார் என்ன ஒரு நோக்கத்திற்காக அனுப்பினார் என்பதை அவர்களை வெளிப்படுத்துகின்றார் அவை கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஆகவே இந்த மகனையை அனுப்பியது எதற்காக என்றால் இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல மாறாக இந்த மீட்பர்களை அனைவரும் மீட்படைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆகவே இறைவன் இந்த உயிர்ப்பின் நாட்களில் இருக்கக்கூடிய நாம் அந்த உயிர்ப்பினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டுமானால் பலவிதமான மனித பலவீனங்களோடு மனித இனமாகிய நாம் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த மனிதர்களை நாம் திருத்த வேண்டுமானால் இந்த மனித இயல்பினுடைய மனித சட்டத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதனை எவ்வாறு திருத்துவது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டு சட்டங்கள் என்ன சொல்கின்றன அவனை கண்டித்து திருத்துகிறது அல்லது அவனை சிறைச்சாலையிலே போட்டு அவனை திருத்துகிறது திருத்துவது என்று அது ஏதோ அவர்களை தண்டனை என்பதற்காக அல்ல அதை ஒரு திருத்துவதற்காக அவர்கள் வருந்தி அதில் ஒரு திருத்தம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தண்டனை கொடுத்து அங்கு ஒரு திருத்தம் வருவிக்கப்படுகிறது ஆனால் இறைவன் இறக்கமுள்ளவராக தன்னுடைய மகனையே பலியாக கொடுத்து இதன் மூலமாக மனிதர்களை மன்னித்து திருத்துகிறார் அதுதான் சிறப்பு இதுதான் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு சிறப்பு அவ இத்தகைய ஒரு மன்னிக்கக்கூடிய ஆற்றலை ஒருவர் மற்றொரு மீது அக்கறை கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு தன்மையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைவன் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்திய அந்த அன்பையும் கருணையும் கரிசனையும் நாம் எவ்வாறு கொண்டவர்களாக இருக்கிறோம் இவற்றை நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆகிய தந்தை இறைவனுடைய அன்பு எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டதோ அதே போன்று தந்தை இறைவனுடைய அன்பு நம்மிலே எவ்வாறு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திப்ப சிந்தித்தவர்களாக நாம் செலுத்தக்கூடிய அன்பு நம்முடைய அன்பாக அல்லாமல் ஒரு சுயநல அன்பாக அல்லாமல் தந்தை இறைவனுடைய அன்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருந்து அந்த இறைவனுடைய சாட்சிகளாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்வோம் ஆகவே இந்த நல்ல நல்லநாளி ஆண்டவருடைய அன்பு அமைதியும் என்றும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீங்கள் வாழும் இல்லங்களிலும் இருக்க வாழ்க வளமுடன் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உச்சவிக்கிறேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி வரியே வாழ்க